ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலை பற்றி பார்க்கலாம் ப்ராடக்டை ரெடி பண்ணுறதும் ஈஸி தான் வெளியில் போய் கஷ்டப்படணும் இல்லை வீட்டில் இருந்தே ஈஸியாகவே ஆரம்பிக்கலாம் எப்போவுமே மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பொருள் தான் ரொம்பவே ஈஸியாக ப்ராடக்டை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது லாபம் வந்து அதிகமாக எடுக்கலாம் இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டில் பார்க்குறது மூணு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா கீழத்தை ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்திங்கன்னா ஓமோ வாட்டர் ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓமோ வாட்டரை குடிக்கும்போது நிறைய பிரச்சனை வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனை சரி செய்யுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹோம வாட்டர் குடிக்கும் போது வயிறு சம்மந்தமான பிரச்சனை வந்து சரியாகுது வயிறு பிரச்சனை மட்டும் இல்லாமல் மூக்கடைப்பு சளியும் குணமாகுது எல்லார் வீட்லேயும் கட்டாயம் ஓம வாட்டர் வச்சுருப்பாங்க இந்த தொழிலுக்கு நல்ல மதிப்பு இருக்குது ஓம வாட்டரை ரெடி பண்ண என்னென்ன மூலப்பொருள் தேவைன்னு இப்போ வந்து பார்க்கலாம் ஹோம வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம உப்பு ஓ இல்லைன்னா ஓமம் இதை ரெண்டு வச்சு எதெல்லாம் ஒன்று வச்சு ரெடி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி இந்த பொருள் தான் வந்து தேவைப்படுது தண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியை எடுத்துக்கணும் ஓம உப்பு வந்து கல் உப்பு மாதிரி இருக்கும் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்கிற டைமில் என்ன பண்ணால் இப்போ வந்து எத்தனை லிட்ரு ரெண்டு லிட்ரு தண்ணி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கிராம் உப்பு வந்து எடுத்துக்கலாம் மூணு லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா மூணு கிராம் உப்பு வந்து எடுத்துக்கலாம் ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு கிராம் கணக்கு மாதிரி நம்ம ஓம உப்பு வந்து எடுத்துக்கணும் அந்த உப்பு என்ன பண்ணுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் என்ன பண்ணுன்னா கொட்டி மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாத்திரத்து மேலே மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு காற்று வெளியில் போகாத மாதிரி மூடி வச்சிடணும் அப்போ தான் என்ன பண்ணுன்னா அந்த ஓம உப்போட ஸ்மெல்லு எல்லாமே அந்த தண்ணியிலே வந்து இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் பேக் பண்ணிக்கலாம் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெட் பாட்டிலில் வந்து பேக்கிங் அந்த மாதிரி வந்து பேக் பண்ணலாம் அதில் வந்து ஹோல்சேலாகவே நிறைய பெட் பாட்டில்ஸ் டிசைன்லாம் கிடைக்கிது எந்த பெஸ்ட்டோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் ஐநூறு எம்எல் நூறு எம்எல் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் ஐநூறு எம்எல் வாட்டர் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு லிட்டரை நூறுரூபா வரைக்கும் ஹோல்சேலாகவே சேல்ஸ் இருக்காங்க நம்ம கடைக்கெலாம் சேல்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் லாபம் வந்து கிடைக்குது ஒரு லிட்டரு ரெடி பண்ணால் பத்து ரூபாய் தான் செலவு வந்து ஆகுது ரெடி பண்ணி இந்த ப்ராடெக்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மெடிக்கலில் மளிகை கடையில் ஆன்லைன்லன்னு எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ப்ராடக்டை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண போறீங்கன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும் ஓமா வாட்டர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்பவுமே டிமாண்ட் வந்து இருக்குது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ரா மெட்டீரியல் வச்சு ப்ராடக்ட்டை ரெடி பண்ண போகிறீங்க இருந்து யார் வேணாலும் இந்த தொழிலை வந்து செய்யலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ணுன்னு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க